அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கு திவெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் வச்சு தான் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி புது நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்மணி அமுத்திக்கிங்க. வாங்க ஆசாரியோட வீட்டு சமையலை சமைக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு பூ சின்ன பூ எடுத்து வச்சுருக்கோம், நல்லா நறுக்கி வச்சுட்டோம். இதுக்கு நல்லா சுடுதண்ணி வச்சு நம்ம நல்லா போட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து பூவை சேர்த்துக்கிட்டோம். தண்ணி வந்து நல்லா சூடேறி வச்சுருக்கோம், நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா இந்த பூ மேலே ஊற்றி, இதில் ஒரு சின்ன சின்ன புழுவெலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு சாகட்டும். நம்ம ஊற்றி வச்சுருக்குறோம். இதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணியிலேயே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குருமா வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தரலாம். நம்ம வந்து இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் துளிச்சு வச்சுருக்கோம், பூண்டு கொஞ்சம் உளிச்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தேங்காயும் தக்காளியும் சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சி அரைச்சிட்டு நம்ம குருமா வைக்கலாம். ஸ்டவ் கடாயி ஸ்டவ்வில் வச்சாச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். குருமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும், அதனால கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதில் நல்லா எண்ணெயில் பச்சை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காய் சேர்த்துக்குவோம். காய் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் காலிஃப்ளவரை. அந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம். நம்ம எப்போவுமே காலிஃப்ளவர் வந்து நல்லா ஹீட்டான தண்ணியில் வச்சு தான் கழுவி எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு கழுவலாம். அதில் எதாவது புழு பூச்சியெல்லாம் இருந்தாலும் செத்து வந்துடும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் தான் சேர்க்கணும், வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நமக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவிலே நம்ம நல்லா பூ வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துட்டோம், மல்லித்தூள் இப்போ சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்சிருக்கோம் அந்த தேங்காய், இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்து தண்ணி அளவு வச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சிடலாம், நல்லா காப்பு வெந்து வரட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம குழம்பு வந்து சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்குறோம். நல்லா டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கம்.